உலகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழுறாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து எபிசோட் 7 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, கே அண்ட் ஹுவா அந்த பழங்காலத்து கதையில் நிறைய பேர் கையில் தீப்பந்தங்களை வச்சுக்கிட்டு அவளை துரத்துக்கிட்டே வராங்க. அவளும் ஓட முடியாமல் ஒரு இடத்துல விழுந்துடுறா. அவங்க நிறைய பேர் தன்னோட கையில் தீப்பந்தங்களை வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு அவளை எல்லா பக்கமும் சுற்றி தேடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் ஓட முடியல. அதனால் அவள் ஒரு இடத்துல விழுந்துடுறா. அந்த இடத்துல கரெக்டாக ஆக்சியாக இருக்கிற அந்த பிறவியில் ஹீலாங்சிங் அந்த இடத்துக்கு வரான். அவன் அவளை பார்க்குறான். ஆக்சியாக இருக்கிற அந்த ஹீலாங்சிங் தன்னோட போர்வையை எடுத்து அவன் மேலே போத்துறான். ஏன்னா அவளோட ட்ரெஸ்ஸில் ரியல் கர் அப்படின்ற ஒரு பொருளோட ஸ்மெல் இருக்குது. அந்த ரியல் கர் அப்படின்ற ஒரு பொருள் ஃபாக்ஸ் கிளைன் இனத்துடைய மக்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. அதுக்கப்புறம் அவங்கள திசை திருப்பி ஹீலாங்சிங் தன் கூட கியான்வாவை அவனோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளுடைய இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் அவளோட கையில் பட்ட அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கான். அப்போது பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், இன்றைக்கி அந்தளவு மனிதர்களால் நமக்கு ஆபத்து தான், அதனால் நீ அவங்க கிட்ட நெருங்காமல் இருக்க தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அவனோட அம்மா ஒரு ஹியூமன் மனிதன் அப்படின்னும், அவனுடைய அப்பா ஒரு ஃபாக்ஸ் கிளான் இனத்தை சேர்ந்த ஒரு ஃபாக்ஸ் அப்படின்னும் சொல்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவன் தான் ஹீலாங் அப்படின்னு சொல்கிறான். கியான் ஹுவா ஃபாக்ஸ் கிளான் இனத்துடைய தலைவன் தான் தன்னை காப்பாற்றினது, அது ஹீலாண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. அவளை காப்பாற்றினதுக்கு நன்றி கூறி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கியான் ஹுவா நினச்சி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ப்ரெசண்டில் இப்போது கியான் ஹுவா ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போது அவளுடைய வீட்டில் இருக்கிற அந்த பனிப்பெண் அவகிட்ட வந்து, ரொம்ப நாளாக அந்த வேங்ஸ்வன் நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நம்மளை நோட்டம் விட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போது அவள் சொல்லும்போது கியான் ஹுவா சொல்கிறா, அவளால் இப்போ எந்த ஆபத்தும் இல்லை, அவள் ஒரு சாதாரண மனித பிறவி தான், நமக்கு அதனால் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கண்டுக்காமல் விட சொல்கிறான். அடுத்து எபிசோட் 6 எண்டில் நமக்கு காட்டினது பிபி அந்த டிஸ்கோடேக் போல் அந்த இடத்துக்கு, பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு, அவளோட ஃப்ரெண்டான டிஎன்சின் கூட. அப்போது ஜியலின் இன்டர்வியூ முடிச்சு இப்போது கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான் அப்படின்னு டிஎன்சின் அவகிட்ட சொல்கிறான். எபிசோட் 6 எண்டில் இதையும் காட்டினாங்க. ஜியலின் அங்கே வந்த உடனே பிபி கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னதும், ஆனால் அவளோட ஃப்ரெண்டான டிஎன்சின் அவனை கூட்டிகிட்டு போய் இப்போ வேணாம் அப்படின்னு அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறத காட்டுறாங்க. அப்புறம் பிபி தனியாக உட்காந்துட்டு இருந்தா. அப்போது அவளோட கேஃபி ஷாப் வச்சுருக்க அந்த ஃப்ரெண்டான சியாசோ அந்த இடத்துக்கு வரா. அவளும் வேற ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக விட்டுட்டு அவள் போயிடுறா. அதுக்கப்புறம் அதையடுத்து ஹீலாங்சிங்குடைய இரண்டு சேவகர்களான ஜியோசியான் மற்றும் கியான் யாங் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் பிபியை பார்த்துட்டு, இங்கே அவளை பார்க்க வரல, தான் அவளோட காஃபி ஷாப் ஃப்ரெண்டான சியாசோவை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அப்புறம் அவகிட்ட பிபி கிட்ட அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது அவளோட டைரக்ஷனை காட்டுறா. அப்போது அவளை பின்தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. ஜியோசியான் சியாசோ கிட்ட போய் பேசுகிறான். அவன் சியாசோ கிட்ட, இப்போ இங்கே எங்கே எதுக்கு வந்திருக்க, அவன்கிட்ட திரும்பியும் போய் அசிங்கப்பட போறியா, நீ எதுக்காக அவன் கூப்பிட்டானே இங்கே வந்த அப்படின்னு கண்ணாப்பின கோவப்பட்டு கேள்வி கேட்குறான். அதுக்கு சியாசோ அவ ரொம்பவே சோகமாக, நான் ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அவன் கூப்பிட்டான் அதனால் நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவளை இன்வைட் பண்ண அந்த ஃப்ரெண்டான செங்னான் அந்த இடத்துக்கு வந்து, ஓகே நீங்கள் முதல்ல பேசுங்க நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு அவன் நடுவில் பேசுகிறான்.
அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல கியான் யோங் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த செங்னானோடைய கேர்ள் ஃப்ரெண்டான அவன்கிட்ட வந்து அவளாவே பேச ஆரம்பித்தா. அவள் நீங்கள் இன்னும் சிங்கிளா அப்படின்னு கேட்டு அவளும் தான் சிங்கிள் தான் அப்படின்னும் அவளோட விசேட் ஐடியை இந்த கியான் யோங் கிட்ட கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் கியான் யோங் அந்த ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்குற அந்த இடத்துக்கு வரான். அப்போது ஜியூசியானும் சியாசாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நடுவில் வந்து பேசுகிறான். சியூசியான் சியாசோ கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் சியாசோ கிட்ட இப்போ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது சியாசோ இல்லை நான் எல்லாத்தையும் விஷயத்தையும் முடிக்க வந்தேன் அப்படின்னும் கடைசியாக வந்திருக்கேன் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த சின்னனை பார்த்து சியூசியான் ரொம்ப கோவமாக நீ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கையோ இல்லை லவராக இருக்கையோ எப்படி இருந்தாலும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது கூடாது இப்படியெல்லாம் அப்படின்னு அவகிட்ட பேசுகிறான். அதுக்கு ஜியாசோ நீ சும்மாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ அந்த சிங்னான் கிட்ட நீ போ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அவனை அனுப்பிட்றா. இப்போ பிபி தனியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த இடத்துல அப்போதான் கரெக்டாக அந்த இடத்துக்கு டிஎன்சின் வந்து சியாலின்னு தனியாக கூட்டிகிட்டு போறான். இப்போதான் அந்த என்ன நடந்துச்சு அப்படின்றத ஆக்சுவலாக காட்டுறாங்க. அப்போது டிஎன்சின் அவகிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த சியாலின் கிட்ட சொல்கிறா, பிபி இப்போது சரியில்லை, அவள் வேறு மூடில் இருக்கா, இப்போ ரொம்பவே அப்செட்டாக இருக்கா, அதனால் நீ இப்போ இந்த பிரேக்கப் பண்ண போகிற அந்த பிளானை அவகிட்ட இப்போ ஓப்பன் பண்ணாத பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜியலின் சொல்கிறான், இல்லை அவள் பார்க்கறதுக்கு ஒழுங்காக தான் இருக்கா, நல்ல மூடில் தான் இருக்கா, நான் இப்போவே அவகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவள் ரொம்பவே வித்தியாசமாக இப்போலாம் இருக்கா, ஒரு ஆள் அன்றைக்கி ஹோட்டலில் அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்க தலையை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தா, இவளும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை வச்சுக்கிட்டு இருந்தா, இவளை பார்க்கவே இப்போ ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படின்னு அவகிட்ட ஜியாசின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாசோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த செங்னானோ இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறா. அப்போது ஜியாசோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவகிட்ட, நீ எதுக்கு அன்றைக்கி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் அப்படின்னு ஜியாசோவை பிடிச்சி திட்டுறா. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, நீ ஒரு பொண்ணா, நீ உன்னோட முகத்தை எப்பயாவது கண்ணாடியில் பார்த்துருக்கியா, இப்படியெல்லாம் அவளை அசிங்கப்படுத்தி எல்லார் முன்னாடியும் திட்டுறா. அதை பார்த்துட்டு செங்னான் வாய் மூடிக்கிட்டு சும்மாவே அதை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த இடத்துக்கு சியாசோடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸான அந்த ரெண்டு ஃபாக்ஸஸும் வராங்க. கியான் யோங் மற்றும் அந்த சியாசியன் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஜியூசியன் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது அவன் சொல்கிறான், இந்த ஜியாசோ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக இவ பின்னாடி இவளை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு வாட்டி கூட இவ எங்களை திரும்பி பார்த்ததே இல்லை, எங்களை கண்டுக்கிட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதோட நீ இவளை பற்றியெல்லாம் பேசவும் தேவையில்லை, இவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமையும், இந்த மாதிரி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு ஜியூசியன் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறான். ஜியாசோ ஆக்சுவலாக அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்ததே அவங்க அன்னைக்கு பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லறதுக்காக தான் வந்தா. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் செங்னானோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை பிடிச்சி கேவலமாக திட்டிடுறா எல்லார் முன்னாடியும். அந்த இடத்துல வந்த கியான் யோங்கும் சியூசியன் கூட நின்று அவளுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக ரெண்டு பேரும் பேசினாங்க ஒரு உண்மையான ஃப்ரெண்டாக. அதுக்கப்புறம் அவளை அந்த இடத்த விட்டு தனியாக கூட்டிகிட்டு வராங்க. ஜியூசியன் ரொம்பவே கோவமாயிடுறான். அதனால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த செங்னான் கிட்ட எச்சரிக்கை விடுற மாதிரி, இனிமேல் உன்னோட வேலையை என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட காட்டினேனா உன்னை ரொம்பவே மோசமாக நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கோம், எங்களை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டு வரான். அப்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து அவகிட்ட தனியாக கூட்டிகிட்டு வந்து அவகிட்ட பேசிகிட்ருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் டிஎன்சின்னும் சியாலினும் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்படி ரெண்டு சைடும் ரெண்டு டைரக்ஷனும் ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க. அப்போது அதுக்கு முன்னாடியே ஹீலாங் சிங் அந்த இடத்துல வந்து பிபியை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் பிபி ரொம்ப சத்தமாக, என்னை விட்டு இனிமே என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாத என்னை வந்து அப்படின்னு கத்துறா. பிபி கத்துனதை கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அந்த இடத்துல சியாலினும் டிஎன்சின் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துடுறாங்க பிபியோட சத்தத்தை கேட்டு. அதே மாதிரி அவளோட சத்தத்தை கேட்டு அந்த ரெண்டு சேவகர்களும் அவகிட்ட சியாசோ கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் அவளோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க. அப்போது சியாலின் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இவளை எதுக்கு நீ வந்து பார்க்க வந்த, நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், நீ யார் இதுக்கு நடுவில் அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பேசுகிறான். பிபிக்கு சப்போர்ட்டாக பேசும்போது அந்த இடத்துல இருந்த ஹீலாங் சிங் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் ரொம்பவே கோவமாகிடுறான். அவன் கோவப்பட்டது எந்த எஃபெக்டில் தெரிஞ்சதுனா, பின்னாடி எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட்ஸ் எல்லாம் திடீர்னு வெடிச்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனோட ரெண்டு சேவகர்களும் ஹீலாங் சிங்கை சமாதானப்படுத்தி அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிபியும் ரொம்பவே பயந்து போயிருக்கா ஹீலாங் சிங்கோட இந்த நடவடிக்கையை பார்த்து.
அன்னைக்கு அந்த பார்ட்டி முடிஞ்சதுனே பிபியை அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு சியலின் வரான். அப்போது காரில் உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது சியலின் கிட்ட பிபி அந்த வீட்டில் வெளியில் இறங்கிட்டு அவள் சொல்கிறான், நான் இனிமே இந்த ஜாபை பார்க்க போகிறதில்ல, எனக்கு ஆளுங்களை போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது பிபி சொல்கிறான், நான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன், என் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு அவள் சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு சியலினோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு பிபி அந்த இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே ஃபாக்ஸுக்கு எது ரொம்ப ஆபத்தானது, எது வந்து எரிச்சலானது அப்படின்னு ஆபத்தானது அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது ரியல் கர் அப்படின்ற ஒரு பொருள் ஃபாக்ஸுக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாள். இப்படி அவள் பார்த்துட்டே இருக்கும்போது அவள் முதுகில் ஒரு அடையாளம் தானாக அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட் நாள் அவள் வீட்டில் இருக்கும்போது அந்த செயினை தானாகவே கட் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியோ அந்த கழுத்தில் இருக்கிற அந்த செயினை அவளால் கலட்டவே முடியல. இதுக்கு நடுவில் பிபி அவளோட ஃப்ரெண்டோட சியாசோ உடைய காஃபி ஷாப்க்கு கால் பண்ணி அவகிட்ட பேசுகிறா. அவகிட்ட தான் அங்கே வரத சொல்கிறா. அங்கே அந்த ரெண்டு பேரும் இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்குறா. அந்த ரெண்டு சேவகர்களும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது சியாசோ ஆமாம் இப்போ அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது பிபி உடனே நான் அங்கே வர இப்போ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவள் உடனே கிளம்பி போகிறான். அப்போது போயிட்டுருக்குற வழியில் அவள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்க்குறான். ரொம்பவே யோசிச்சு அதுக்கப்புறம் சரின்னு அவள் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அந்த பொருளை, அந்த ரியல் கர் அப்படின்ற பொருளை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக அந்த காஃபி ஷாப்புக்கு அவள் போகிறான். அவளோட பேக்கில் அந்த பொருளை மறைச்சி வச்சுக்கிட்டு போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த காஃபி ஷாப்புக்கு என்ட்ரு ஆக்கிட்டு இருக்கும் போதே ஆனால் அந்த ரியல் கர் அப்படின்ற ஒரு பொருளோட ஸ்மெல்லை நம்ம ஜியூசியன் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் கியன்யோங் கிட்ட கேட்குறான், இந்த ஸ்மெல் உனக்கு தெரியுதா, உனக்கு ஏதாவது ஸ்மெல் பிடிக்க முடியுதா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ தான் பிபி உள்ளே வரான். அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிடுது அவளோட பேக்கில் அந்த பொருள் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜியூசியன் பிபி கிட்ட பேசுகிறான், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, தான் இந்த வாட்டி ஹீலாங் சிங்கை பார்க்க விரும்புகிறதா அவள் பிபி அவகிட்ட சொல்கிறான். அப்போது பிபி அந்த மாதிரி சொல்லும்போது எதுக்கு அவருக்கு இன்னும் ஆபத்து விளைவிக்கவா, ஹீலாங் சிங் தன்னுடைய ஐடென்டிட்டியை உன்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அவர்னால் உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சியூசியன் சொல்கிறான். ஆனால் பிபி அவனை பார்க்க விரும்புறதாக சொல்கிறான், தன்னால் அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்போது சியூசியன் கேட்குறான், எதுக்கு அந்த பொருளை உன்னோட பேக்கில் வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது பிபி சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னோடய சேஃப்டிக்காக தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். சியூசியன் இதை கேட்டு அவனோட மனசு ஒப்பலை. ஆனால் அவன் வந்து பிபியை ஹீலாங் சிங்கை பார்க்கறதுக்கு விட மாட்டான். ஆனால் கியன்யோங் சொல்கிறான், அவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, இப்போ தான் அவள் ஹீலாங் சிங்கை பார்க்கறதுக்கு தானாக முடிவு பண்ணியிருக்கா, அதனால் இப்போ அவளை தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கியன்யோங் அவளை ஹீலாங் சிங்கை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறான். பிபி ஹீலாங் சிங்கை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த கியன்யோங் போயிட்டு ஹீலாங் சிங் கிட்ட சொல்கிறான். ஹீலாங் சிங் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கியன்யோங் ஹீலாங் கிட்ட சொல்கிறான், கடவுளே அந்த பிபி இந்த டைம் அவளாவே பார்க்கணும் அப்படின்னு உங்களை முடிவு பண்ணியிருக்கா, அப்படி அவள் பார்க்கறதுக்கு அமைதியாக இல்லாத மாதிரியும் ரொம்பவே வினோதமாகவும் பரபரப்பாகவும் தெரிகிறா, அவளை இந்த டைம் பார்க்க போகிறது நீங்கள் அவ்வளோவா சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு கியன்யோங் சொல்கிறான். அப்போது ஹீலாங் சிங் சொல்கிறாரு, ஒவ்வொரு வாட்டியும் நான் அவளுக்கு நிறையவே சான்ஸ் கொடுத்துட்டேன் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒவ்வொரு வாட்டியும் நான் அவகிட்ட தோற்று தான் போயிருக்கேன், இப்போது ரீசண்டாக தெரிய வந்தது, நான் நினச்சேன் அவள் எனக்கானவ அப்படின்னு, இந்த பிரிவிலையும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே நேருக்கு மாறாத நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போது நான் அவகிட்ட இருந்து விலகி போகிறது சரியில்லை, அவள் என்ன சொல்ல வரா அப்படின்றது நான் கேட்டு தான் ஆகணும், அவளோட முடிவு என்னவாக இருந்தாலும் சரி இந்த டைம் நான் அவளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீலாங் சிங் அவளை பார்க்கறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போகிறான். அந்த இடத்துல பிபி அந்த ஹோட்டலில் தனியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, முன்னாடியே வந்து உட்காந்துருக்கா. அப்போது ஹீலாங் சிங் அவளை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். ஹீலாங் சிங் அவகிட்ட வந்து உட்காடுறான். அப்போது பிபி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்போது அதுக்கு முன்னாடியே ஹீலாங் சிங் அவளுக்கு சிலதை ஆர்டர் பண்ணிவிட்டு அவனுக்கு தன்னோட கையில் ஒரு பூக்களை கொண்டு வந்திருக்கான் நிறையா, அதை ஐஸோ ஹனியும் போட்டு கொண்டு வர சொல்கிறான். பிபி ஹீலாங் சிங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்போது பிபி கேட்குறா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, நீங்கள் எதுக்கு என்னோடய கழுத்தில் இந்த செயினை போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், இது உனக்கானது தான், உனக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்கிறான்.
அதோட அந்த நகையை உன்னோட கழுத்தில் போட்டது எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோடு மட்டும் இல்லாமல் அதோட நறுமணம் உன்னை தீய சக்திகள் கிட்டேருந்து பாதுகாக்கும், அதோட இதனால் நீ எங்கே இருக்க அப்படின்றத நான் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், அதனால தான் அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். ஹீலாங் சிங் அவனுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த நகையை அவளோட கழுத்தில் போட்டேன்னு சொல்லும்போது அந்த பிபி சொல்கிறான், இல்லை இதை என் கழுத்துலேருந்து நீங்கள் எடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏன்னு கேட்கும்போது, நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு ஜியலினை பற்றி அவள் சொல்கிறான் அப்படின்னு ஹீலாங் சிங்க்கு புரியுது. அதோட அவன் சொல்கிறான், நீ அடிக்கடி சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட ஒவ்வொரு டைமும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ற விஷயத்த எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை பிபி அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். அப்புறம் பிபி ஹீலாங் சிங் கிட்ட இந்த விஷயத்த எனக்கு சொல்லுங்கள், அவனுக்கு அந்த பொருள்னால் ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு ஹீலாங் சிங், எதுக்கு இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிபி அவளோட பேக்லேருந்து அந்த ரியல்கர் அப்படின்ற பொருளை வெளியே எடுக்கிறா. ஹீலாங் சிங் அவளுக்கு கழுத்தில் அந்த நகையை போட்டது அவனுக்கு அவளை பிடிக்கும் அப்படின்றத சொல்லறதுக்காக தான், அதோட அவளுக்கும் அவனை பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவள் கழுத்தில் அதை போட்டேன் அப்படின்னு ஹீலாங் சிங் சொல்கிறான். எதுக்காக அதை போட்டேன் அப்படின்னு பிபி கேட்கும்போது ஹீலாங் சிங் சொல்கிறான், உன்னோட சந்தோஷத்துக்காக தான், நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இது டெம்பரவரி சந்தோஷம்தான், உன்னை நிரந்தரமாக நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ உன் கையில் ரியல் கரை வச்சிட்ருக்கியா, நீ என்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா பிபி சொல்லு அப்படின்னு ஹீலாங் சிங் கேட்குறான். உனக்கு இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் சொல்லு அப்படின்னு கோமா ஹீலாங் சிங் அவள் கையில் இருந்த அந்த பேக்கில் இருந்த அந்த ரியல் கரை எடுத்து அதுக்குள்ளே கையை விட்டு அவன் தன்னோட கையில் பூசும்போது கரெக்டாக அது கையில் அவனோட கையில் பட்டதுமே அவனோட கை எரியுது. இப்படி அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த துணியையும் எடுத்து அவனோட கையில் வச்சு அதை காயத்தை ஆற்ற பார்க்குறான். ஹீலாங் சிங் பிபி கிட்ட, என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா, நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா, என்னால் உனக்கு ஆபத்து வராது பிபி கண்டிப்பாக அப்படின்னு கேட்டு, நான் உன் கழுத்தில் அந்த செயினை போட்ட முக்கியமான காரணமே உன்னை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான், அது உனக்கு வேணாம் அப்படின்னு நீ நினச்சா நான் இப்போவே உன்னோட கழுத்தில் இருந்து அந்த செயினை கலட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்திலேருந்து அந்த செயினை அவன் கலட்டிடுறான். அதுக்கப்புறம் ஹீலாங் சிங் அந்த இடத்த விட்டு போயிடுறான். பிபி தன்னோட கண்ணில் கண்ணீரை வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்பவே சோகமாக அதே இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்படி உட்காந்துட்ருக்கும் போதே பிபி தன்னோட மனசில் சில விஷயங்களை நினச்சி பார்த்து அவள் பேசுகிறா தனக்கு தானே. நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு எல்லை கூட போல் மெல்லியதாக மனித மனங்களுக்கும் இருக்குது. அது சில சம்பவங்கள் நடக்கும்போது அந்த ஒரு கோடு, அந்த ஒரு எல்லை கோடு நம்மளால் உணர முடியும். அது சில சம்பவங்கள் நடக்கும்போது நமக்கு தானாக புரிய வருது. ஆனால் அந்த எல்லை கோட்டை தாண்டாத வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது தான். ஆனால் சில சமயம் அந்த கோட்டை தாண்டிட்டா நமக்கு நடக்கிற விஷயத்துக்கு யாராலையும் உதவி பண்ண முடியாது. அதோடு மட்டுமே இல்லை, நம்ம சொல்கிற சில வார்த்தையோ இல்லை நம்மளோட செயல்களோ ஒரு பெரிய போருக்கான ஆரம்பமான இருக்கிற அறிகுறியாகவும் இருக்கும். அதே சமயம் பெரிய அமைதியை முடிவுக்கு கொண்டு வர ஒரு பெரிய விஷயமாகவும் இதுவே அமைஞ்சிடுது அப்படின்னு அவள் தனக்கு தானே சொல்லிகிட்ருக்கா. இதோட எபிசோட் 7 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதோட நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணு. அதோட உண்மையாகவே உங்களுக்கு இதை பார்க்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அந்த ஒரு லைக் தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.